Peppers Entertainment Television. Turn on the heat. Gayatri Barwala. என்னையாது என்ன பேப்பர் படிச்சியா? நம்ம ஹாஸ்பிடல் பத்தி எவ்வளவு கேவலமா நியூஸ் வந்திருக்கு பாத்தியா? உங்களை எல்லாம் நம்பி ஹாஸ்பிடல் ஒப்படைச்சிட்டு போனே எனக்கு ஹாஸ்பிடலுக்கும் ரொம்ப பெருமை சேர்த்து கொடுத்துட்டீங்க. அந்த ஹாஸ்பிடல் முதல் இடத்துக்கு எப்படி கொண்டு வரலாம்னு ஐயா போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க கடைசி இடத்துக்கு தலைமை விட மாட்டீங்க போல் இருக்க. இப்படி எல்லாம் நியூஸ் வந்ததுன்னா பெரிய பூட்டா வாங்கி ஆஸ்பத்திரியை பூட்டிட்டு எங்கேயாவது கோயில் குளம்னு பிச்சை எடுக்க போக வேண்டியதுதான். யோ, நீ எடுக்கலாம் ஐயா. ஐயா எடுக்க முடியுமா? சார், நீங்க சொன்ன மாதிரி பணத்தை வாங்கிட்டு அட்மிஷன் பண்ணுன்னு சொன்னதுனால தான் சார். ஐயா 1000 சொல்லுவாரியா? உனக்கு எங்க போச்சு மூளை? 24 மணி நேரம் நான் ஆஸ்பத்திரி ஏறப் முடியுமா? சமய சாந்தரம் பார்த்து நடந்துக்க தெரியாதா? இதெல்லாம் நான் சொல்லி தரட்டும். அப்புறம் நீங்க டீலிங் எதுக்கு இருக்கீங்க? அதானே ஆஸ்பத்திரி, ஸ்கூல், ஆசிரமம், இத பத்தி எல்லாம் நியூஸ் வந்ததுன்னா நல்லபடியா வரணும். இல்லனா நியூஸே வரக்கூடாது. இப்படி எல்லாம் நியூஸ் வந்ததுன்னா நாம தலையே எடுக்க முடியாதியா சார்? இதுக்கு மேல எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். அதான் நடந்துருச்சா? இதுக்கு மேல வேற நடக்கணுமா? நான் நடந்தத பத்தி பேசுறேன், நீ நடக்க போறத பத்தி பேசுறியா? போயா, போய் ஆக வேண்டியத பாரியா. டேய் ஐயா, போய் தண்ணி கொண்டு வா. சரிங்க ஐயா. ஹலோ ஹலோ, காயத்ரி அக்காவா? ஆ, காயத்ரி தான் பேசுறேன். அக்கா, நான் வனஜா பேசுறேன். ஓ வனஜா, சொல்லுமா. நீங்க சொன்ன சைக்காலஜிஸ்ட போய் பார்த்தோம். அவர் என் வீட்டுக்காரர் எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டு இது மென்டல் டிப்ரெஷன் தான், மற்றபடி பாடியில எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் டாக்டர் ஜெயராமனை போய் பார்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாரு. அந்த டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இனிமே எல்லா பிரச்சனையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க தைரியமா குடும்ப வாழ்க்கையில ஈடுபடலன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் உன் கல்யாண வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிருக்கு. உடனே குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படாம ஒரு 2 வருஷம் சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா குழந்தை பெத்துக்கும். அதான் உன் குடும்பத்துக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஓகேக்கா, என் லைஃப் எப்படி ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல மாறும்னு நான் நினைக்கவே இல்லக்கா. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. ரொம்ப சந்தோஷம். செல்லகுட்டி, டாடி சொல்றது அப்படியே திருப்பி சொல்லணும் சரியா? ஏ ஃபார் ஆப்பிள், ஆப்பிள். பி ஃபார் பி ஃபார் பாட்டில். ஐயோ அப்பா, தப்புப்பா. பி ஃபார் பனானா. இல்லடா செல்லம், எத்தனை காலத்துக்கு தான் பி ஃபார் பனானான்னு சொல்லிட்டு இருப்பீங்க? ஒரு சேஞ்சா இருக்கணும் தான் டாடி பி ஃபார் பாட்டில்னு சொன்னேன். பாட்டில் சொன்னா மிஸ் அடிப்பாங்க. தப்பா இருந்து அடிப்பாங்க. இது தப்பா நீ பாரு. பி ஃபார் பனானா, பனானா முதல் எழுத்து பி தானே? அதே மாதிரி பி ஃபார் பாட்டில், பாட்டில் முதல் எழுத்து பி தானே? செல்லங்களா, அந்த பனானாவுக்கு அந்த பாட்டிலுக்கு அருமையான காம்பினேஷன் தெரியுமா? அதெல்லாம் அவங்க எங்க தெரிய போகுது? நீ படி. அடுத்து சி ஃபார் கார்க். என்னப்பா கார்க்னா? மூடி. ஐயோ தப்பு, சி ஃபார் கேட். அம்மாடி, உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நீங்க என்னடா இன்னும் கேட்ல இருந்து கார்க்கு மாறி வரவே மாட்டோம் நடம் புடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இது என்னைக்கு இல்லாத திருநாள பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? இனிமே தினம் இந்த வேலைதான் கிடைக்கும் போட்டுருக்கு. அதான் இன்னைக்கே ஒதுக்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன ராகுல், அஞ்சலி படிச்சிட்டு இருக்கீங்களா?
வெரி குட். தினம் சாயந்தரம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா பால் குடிச்சிட்டு படிக்கணும் என்ன? சரி ஆண்டி. என்னடி இன்னைக்குதான் கிளாஸ் சேர்ந்து அதுக்குள்ள படிக்க ஆரம்பிச்சிட்ட? இது கதை புத்தகம். அன்னைக்கு காஃபி குடுக்குறீங்களா? நல்ல கதை புக்கா இருந்தா சரிதான். அக்கா, நான் இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேரல. ஏன் சேரல? என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட விசாரிச்சேன், மூகாம்பிகை கம்ப்யூட்டர் சென்டரை விட சான்கோல சேர்ந்தா அதுல வர சர்டிபிகேட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அங்கேயே போய் சேர வேண்டியதானே? அங்க வந்து 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டணுமா? அங்க இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் போய் பார்த்தேன்க்கா, ரொம்ப நல்லா இருந்தது. இதை பாரு விஜயா, நான் உங்ககிட்ட காலையிலேயே தெளிவா சொல்லிட்டேன். இப்ப ராகுலுக்கும் அஞ்சலிக்கும் உடம்பு சரியில்லைன்னா கூட பணம் இல்லை என்கிட்ட. அக்கா, இப்படி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண என்ன அர்த்தம்? படிக்கிறதும் படிக்கிறோம், ஒரு நல்ல சென்டர்ல படிச்சா தானே மதிப்பா இருக்கும். இதை பாரு, கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவங்களும் இருக்காங்க, கான்வென்ட்ல படிச்சு ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. எங்க படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். நீ போய் மூகாம்பிகிலேயே சேரு. நான் ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டாதான் இந்த வீட்டுல பிரச்சனையே. வேற எவனாவது ஏதாவது கேட்கட்டும், ஓடி போய் சேவிங்க. நான் எக்கேடு கேட்டு போனா உங்களுக்கு என்ன? இந்த வீட்டுல என்னை பத்தி யாருமே அக்கறை எடுத்துக்க மாட்டீங்க, என்ன பத்தி கவலைப்படவும் மாட்டீங்க. அப்ப சின்ன பொண்ணுமா, நம்ம குடும்ப சூழ்நிலை அவளுக்கு தெரியல, நீ இதை மனசுல வச்சுக்காத. இதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கிறதா இருந்தா எனக்கு எப்போ பிபி வந்திருக்கும். மகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு 2000 ரூபாய் குறையுது, எப்படியாவது கலெக்ஷன் பண்ணி ஆகணும். நீங்க எப்ப பார்த்தாலும் வண்டிங்க வர இடத்துல நின்று 2000 ரூபாய் வேணும். நீங்க எப்படி கலெக்ஷன் பண்றது? சொன்னதை செய்ய. எவ்வளவு கொழுப்பு இருந்தா போலீஸ்காரங்க எடுத்து சொல்றோம், நீ பாட்டுக்கு போற. சார், அடிக்காதீங்க சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். என்ன பத்தி புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. சில்லறல்ல 100 ரூபாயா இருந்துச்சு. சரி, கடைக்கு போய் ஒரு 2 சிகரெட் வாங்கிட்டு சில்லறையோட வந்து உங்களுக்கு 50 ரூபாய் கொடுத்துட்டு போலான்னு இருந்தேன். உனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் வேண்டாம், ஐயா கிட்ட சில்லறை இருக்கு, 100 ரூபாய் கொடுத்துட்டு 50 ரூபாய் வாங்கிட்டு போ. நல்லதா போச்சு, இந்தாங்க. ஊர்ல இருக்கிற 50 ரூபாய் நோட் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும் போல இருக்க. பேசாம மூடிக்கிட்டு போ, கிளம்ப. சார், பக்கா ஜென்டில்மேனா இருக்கான் சார். நம்மளை விட யாரு வித்து பிள்ளையோ, கேட்காமயே 50 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான். எல்லா பேலும் இப்படி இருந்துட்டா நம்ம டியூட்டி எவ்வளவு ஈஸியா இருக்கும். டென்ஷனே இருக்காது. சார், யாரோ ஒருத்தன் வரா, வாங்க அங்கே போய் பிடிப்போம். வாங்க வாங்க வாங்க. எனக்கு விடாத பிடி, ஓடியா நடக்காத, வா வா, ஓடு ஓடு ஓடு, வரேன் பாரு, மடக்கு மடக்கு, திரும்ப பாரு, விடாத விடாத, மடக்கு, நிறுத்துடா நிறுத்துடா. அடே, எங்களை ஏமாத்து போனான்னு பாக்குறிய? ஆமா, உன்னை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்க. யோ லூசு, அல்வா பாத்தியா? நல்லா பாரு. ஓ, நீ தானா? இத பாரு, போன தடவை அல்வா கொடுத்து ஏமாத்துற மாதிரி இந்த தடவை வேற எது கொடுத்தாலும் ஏமாற மாட்டோம். போன தடவையும் சேர்த்து 100 ரூபாய்டு எடு. என்ன திருட்டு மொழி முடிக்காத சார், இந்தாங்க. தேங்க்யூ. 50 ரூபாய் கொடுங்க கொடுங்க சார். விளையாடுறீங்களா? என்னையும் ஆமாங்க, கொடுத்த 100 ரூபாய்க்கு 2 50 ரூபாய் கேட்டான். 2 50 ரூபாய்க்கே 100 ரூபாய். 100 ரூபாய் கொடுத்ததுக்கு 2 50 ரூபாய் கொடுத்துட்டீங்க. நல்லா கேட்டுக்க. அவன் 100 ரூபாய் கொடுத்தானா? ஆமா. நான் 2 50 ரூபாய் கொடுத்தானா? ஆமா. நமக்கு தர வேண்டிய 100 ரூபாய் எங்க? ஆமாங்க, ஏமாந்துட்டாங்க நம்ம. இவ்வளவு நேரம் நான் அதைத்தானடா சொல்லிட்டு இருக்கேன். முட்டை என்ன பண்ணலாம்? ஹலோ,
எதுவா இருந்தாலும் போன்ல நீங்களே சொல்லிருங்க. ஆமாங்க மனோகர். ஐயா யாரா போன்ல? ஹாஸ்பிட்டல்ல இருந்து தீனுங்க. என்னவா தெரியலீங்க ஐயா, உங்ககிட்ட தான் பேசணுமா, லைன்ல வெயிட்டிங். அப்பா சொல்லு. வேகமா போட. அஞ்சு நிமிஷத்துல நீ ஆஸ்பத்திரிக்கு வந்து சேரணும். என்ன சார் பிரச்சனை? யோ என்ன கேள்வி கேட்க வாண்ணா வாயா, அஞ்சு நிமிஷத்துல இருக்கணும் அவ்வளவுதான் சார். நான் ஒரு முக்கியமான கேஸுக்காக கோர்ட்ல ஆஜராயிருக்கேன், உடனே வர முடியாது சார். அட பாவி, முக்கியமான நேரத்துல கழுத்தனுக்கு ஐயா. சரி உன் ஜூனியராவது அனுப்பி சொல்ல. சரி சார். வேகமா போட. சார் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டல் மூடி உடனே சீல் வைக்க சொல்லி இதில் உத்தரவு வந்திருக்கு சார். இதை சொல்ல வைக்கமா இல்லை உனக்கு? இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நீ உன் சீனியரை நாக்க வச்சுட்டு இருந்தீங்களா? சாரி சார். சார் மதிய வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா மேலிடத்தில் சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் சார். சாரி சார், இது கோர்ட் உத்தரவு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சார் நீங்கள் நைட் அவுட் நைட்டாக ஏதாவது ஒரு முடிவு எடுப்பீங்க? இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நாங்கள் என்ன இடிச்சு வாங்க. ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இது நாங்கள் எடுத்த முடிவு கிடையாது, வெல்ஃபேர் மினிஸ்டரும் சிஎம்எஸ் சேர்ந்து எடுத்த முடிவு. இது இதுக்கு ஜட்ஜ் ஆர்டர் கொடுத்தார். ஹலோ, இது ஜனநாயக நாடு, சர்வாதிகார நாடு இல்லை.
நடவடிக்கைன்ற பேர்ல நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க, அதை நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இத பாருங்க, பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தகவல் கொடுக்காம இந்த ஆஸ்பத்திரியை மூட முடியாது. ஓஹோ, தகவல் தெரியாம தான் இங்க வந்தீங்களா சார்? சார், எங்களுக்கு உத்தரவு வந்ததும் உங்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை நாங்க சொல்லிட்டோம். ஒவ்வொரு வீட்லயே போய் சொல்றது எங்க வேலை இல்ல சார். நாங்க இன்னமும் எல்லாரையும் உள்ள வச்சு பூட்டி சீல் வைக்கிற மாதிரி பேசுறீங்களா சார்? பேசுறீங்களா? ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சார், அதுக்கப்புறம் தான் சீல் வைப்போம். அதிகாரிங்க அரசாங்க வேலை செய்யும் போது தடுக்கிறதா இடைஞ்சல் பண்ணவே கூடாது. இது உங்க லாயருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எங்க வேலையை செய்ய விடுங்க. மீறினீங்கன்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். என்ன அது சார்? வெல்ஃபேர் மினிஸ்டரும் சிஎம்ஓ பேசி முடிவு பண்ணிருக்காங்க சார். அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது சார். ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கே லாயர்னு? தெருவில் போற வரவங்க கூட இதை சொல்லிடுவானே. பிஏபிஎல் எம்ஏபிஎல் போட்டுக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சார்? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். எனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுங்க. எங்க சீனியர்ஸ் எல்லாம் கலந்து பேசி ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் பண்ணி காட்டுறேன் சார். ஃபைன்.